நல்ல காலம் பிறக்குது நல்ல காலம் பிறக்குது மலையாள கிளி ஜக்கம்மா சொல்றா இந்த வீட்ல மகாலட்சுமியே குடியிருக்கா இந்த வீட்ல பொண்ணும் பொருளும் கொட்டோ கட்டன்னு கொட்ட போகுது நல்ல காலம் பிறக்குது நல்ல காலம் பிறக்குது ஏழுமலையான் துணை இருக்கா இந்த பொண்ணால இந்த ஊருக்கு நல்லது நடக்க போகுது இந்த வீட்டுக்கு நல்ல காலம் பிறக்குது எடுத்துடா சாமி உன்ன வாடி சொல்லு நல்ல காலம் பிறக்குது இந்த வீட்டுக்கு மகாலட்சுமி கொட்டோ கட்ட போறா இந்த வீட்டு பொண்ணுக்கு நல்ல காலம்னா அப்ப இந்த ஊரு கேடு காலமா போதுபடியே சொல்லி போன சாமி என்னடா பொறுப்படா அப்ப நீ பொறுப்போக்கா என்ன பண்ண போறாரு காத்து வந்துருச்சு
ஆனா வேற வழியே இல்ல நீ நினைச்சதான புரியதா டேய் மேகல தோட்டத்து கூட்டி போடா சாப்பாடு போடு சொல்றீங்களா நான் அப்படியே சாப்பிட்டுக்கறேன் வாங்க வாங்க நான் வரேன் இது என்ன எது சொன்னா சாப்பாடு கேளிக்க பண்றான் வாங்க 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 டாக்டர் யாரா நேத்தே கவுண்டர் சொன்னாரு நீங்க இங்க வருவீங்கனே கவுண்டர் வீட்ல இருந்து வரீங்களா ஜப்பான்ல இருந்து வரேன் ரொம்ப தமாஷா பேசுறீங்க ஆமா இது என்ன உச்சி வேலிக்கே ஒரு வயசு சோறு நம்பிட்டு பேத்துக்குமா எனக்கு மட்டும் தாங்க வயித்தை பார்த்தாலே தெரியுது போங்க டாக்டர் யாரா எங்க வைக்கலாம் யோ என்னையா டிபன் பாக்ஸ் கையில வச்சு தேடிட்டு இருக்கற பய சோறு வெயில வெச்ச சுடு சோறு ஆயிடா நைல்ல வெச்சன்னு வெச்சுக்க சில்லு சாப்பிடல ஓ உனக்கு ஜில்லுன்னு சாப்பிடுமா குடி நான் பண்ணி தரேன் குடியா உனக்கு நான் ஜில்லுன்னு நான் பண்ணி தரேன்ங்கற அட குடியாங்கற என்னமோ நான் தின்னு போற மாதிரி பயப்படுறிய டாக்டர்னா அண்ணா டாக்டர்னா சோத்த சேத்துல போட்டு அமுக்கறீங்களா என்னால பசி தாங்க முடியாதுனா உச்சி வெயில எடுத்து பாரு ஃப்ரிட்ஜ்ல வெச்ச மாதிரி ஜில்லுன்னு இருக்கும் சாப்பிடு சூப்பர் ஐடனா இன்னதா இதெல்லாம் மெட்ராஸ் மெட்ராஸ் தான் பாட்டி இவர்தான் மெட்ராஸ் வந்துக்கிற கங்காணி யோ என் பேர் கங்காணி இல்ல பாரதி உன் பேரை சொல்லனே இவ்ளோ பெரிய கங்காணிகிரல அது பேர் தான் கங்காணி நல்ல தமாசு காத்தடிக்குது துண்டு பத்திரம் சரி சரி மச மச நிக்க வேல எல்லாம் மலமலன்னு வேலைய பாருங்க ஆமாமா எல்லா கடகடன்னு வேலை செய்ங்க மலமலன்னு வேலை பார்க்கணும்னா பாட்டு பாடணும் பாடிங்க நல்லா தெரியுதுனே நல்லா ஊத்துமா சரியா நடை இல்ல ஏ கல் 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 மேல படுற மாதிரி ஊத்துமா பயப்படாத அட குனிஞ்சு பாற நல்லா தெரியுதா நல்லா பாத்துக்க பாரு வந்து அப்படி தான் இருக்கும் போ போ சரியா போயிரும் என்ன நினைச்சிட்டு இருக்கீங்க நான் குளிக்கிறத ரெண்டு பேரும் பாத்துட்டு இருக்கீங்களா ஏமா நாங்க மாட்டல பால்கறதா நீ ஏன் டென்ஷன் ஆவற கஷ்டப்படுது என்ன வலியற ஏதோ உங்க அப்பா வந்து அந்த கோணார் வரலயே பால் கறந்து கொடுப்பானா அதுக்காக பால் கறந்துட்டு இருக்கேன் நீ என்ன ஒம்பள மாட்டிட்டு போல இருக்க போ மாட்டல பால் கறந்தா தப்பா நீங்க நினைப்பீங்க என்ன வேணாலும் என்ன என்ன பிரச்சனை வீட்டுக்குள்ள எத்தனை பாத்ரூம் இருக்கு அதை விட்டு போட்டு குளையடையில வந்து குளிச்சிட்டுக்க இதெல்லாம் குத்தலமா போ பாரதி வா தாசில்தார் ஆபீஸ்க்கு போயிடலாம் இன்னைக்கு சாரா கிட்ட ஏல எடுக்க போறோம் நிச்சயமா நம்மள தான் கிடைக்கும் வாங்க அசத்திரலாம் டேய் உன் ரேஞ்சுக்கு சாணி ஆளுடா கருத்து பேசாத நாசமா போறங்க கிடைக்கவே கூடாது ஏலம் டேய் என்ன பின்னாடி புலமா ஒண்ணு இல்லங்க மோர் கரக்க போறேன் ஆயிரம் நீ யாரடா காக்கா நான் தான் பா என்னப்பா முதலாளியோட ஏல எடுக்கணும் போனா என்னாச்சு அதையும் கேக்குற புறப்ப நேரம் பார்த்து சகனம் ஜெயலலிதா முதலாளி திரும்பி வந்துட்டாரு அந்த ஆளே சகனா அவனுக்கு ஒரு சகனமா யார் அந்த பொண்ணு ஆரம்பிச்சிட்டீங்களா உங்க வேலைய என்ன ஊர்ல இருந்து வந்ததும் தங்கறதுக்கு புறம்போக்குல ஒரு இடம் பிடிச்ச அதுக்கு அப்புறம் வேலை வேணும்னு கவுண்டர் பிடிச்ச இப்ப ஜாலிக்கா பொண்ணா அட நீ வேறப்பா முதலாளி திரும்பி வந்தாரு இந்த பொண்ணை பார்த்துட்டு தான் சகனம் ஜெயலலிதா திரும்பி வந்தாரு பாவம் அந்த பொண்ணு நீ பாவம் பாக்குற ஆனா ஊரு அப்படி பாக்கலையே ஊர்ல எந்த கெட்டது நடந்தாலும் இந்த பொண்ணு தான் காரணம் சொல்றாங்க நல்லது நடந்து நின்னு போச்சுனாலும் இந்த பொண்ணு தான் காரணம் சொல்றாங்க அவ்வளவு ஏன் போன வாரம் ஒரு 85 வயசு கிளவி அதுவா செத்து போச்சு அதுக்கு இந்த பொண்ணு தான் காரணமா இந்த ஊர்ல ஏண்டா பிறந்தமுன் இருக்கு எங்கே அவள் ஓடினாள் தேடி வா பாரதி நீ பாத்தியா நானே நடராத்துல இருந்து என் பொண்டாடி காணும் தேடிங்கறேன் பாரதியை பார்த்தா கம்மனை பார்த்தியானு கேட்டுங்கறியா ஓ மனடியா நான் பார்த்தனே எங்கடா ஒப்பேன் டபுள் சுவிட்ச் சைக்கிள் ஓட்டி போறான் எங்கடா போறாங்க கனவனே கண் கண்ட தெய்வம் படத்துக்காக கனவன் இங்க இருக்கா கண் கண்ட தெய்வம் கொட்டையில இருக்கு கொட்டைய கொல்தம் நீ விட மாட்டான் என்னப்பா உன்னை எங்கெல்லாம் தேடுறது இங்க வந்திருக்க காரியமா என்ன தலையில கட்டு ராத்திரில தென்னை மரம் ஏறினேன் வலிக்கி விட்டு விழுந்துட்டேன் ஏன் பகல் வர வேண்டியதானே வர நம்மளது இல்லைங்களே அடப்பா உன்ன போய் கேட்டேன் பாரு என்ன இங்க வந்து உட்கார்ந்துட்ட என்ன பண்ண சொல்ற எழுதி வித்த காசு இருக்கு ஆசிரமா போவான் எனக்கு வேலை இருக்கு என்ன வேலை ஏய் அவர்தான் அனாதையா படுத்து கிடக்கான் அவன் காத்துக்கிற படி செத்து போயிட மாட்டான் அவனுக்கு பாதுகாப்பானா
இவனை எழுப்புற நீ வருவியா? முதல்ல அவனை எழுப்பி வீட்டுக்கு அனுப்பு, நான் வர்றேன். சரி, இந்த எழுப்புறேன். கொண்டாட்டி விட்டு இங்க படுத்து கிடக்கா. அண்ணே அண்ணே பிச்சைக்காரனே அண்ணே, ஏன் இப்படி படுத்துறீங்க? யார்ட்டையாவது கடன் கடன் வாங்கிட்டீங்களா? அம்மா திட்டினாங்களா? டேய் எதுக்குடா படுத்து இருக்க? பஞ்சல் புடிங்க. என்னையா என்ன, வீட்டுல மாமியார் தோல் வாங்க முடியாம இங்க வந்து படுத்தா? கோயில்ல உங்க தோல் வாங்க முடியலையா? மாமியார புறவால ஊருக்கியா? எப்படி துரத்தி விட்டல்ல, வா போலாம். இனிமேல் தான் நமக்கு வேலையா இருக்கு. இன்ன என்ன, வா சொல்றேன், காது கொடு. பாவி, ஊர்காரங்கிட்ட பாத்தாங்க, உப்பு கண்ட போட்டுருவாங்க. நீ நேச்சு புள்ளி அரைச்சு. வீட்டுக்குள்ள அதுவும் டிரெஸ்ஸிங் டேபிள் முன்னாடி நிலை இப்படி துப்பிட்டு இருக்கீங்க? ஆமா, உங்க ஒப்பனுக்கு பைத்தியம் முடிஞ்சிச்சு. நான் வீட்டுக்குள்ள தான் அச்சு துப்பேன், வீட்டுக்குள்ள தான் குளிப்பேன், கண்ணாடிக்கு முன்னாடி தான் துணி எல்லாம் போட்டு துவைப்பேன், தண்ணி எடுத்து போ. ஐயோ அப்பா, அம்மணி நீ சொன்னது சரிதான் சாமி, பொயினுக்கு பைத்தியம் தா. போ போ போ, நல்லா எடுத்து போ. போ துப்புடா, டேய் அங்க துப்புடா, துப்பே நல்லா துப்புடா. டேய் என்னத்த தின்னா, செத்த இலை தின்றுபானோ? துப்புடா, நான் அந்த கருப்பு தேடி கண்ணாடி பாக்குறேன். நான் துப்புற பாரு நீ உண்ட வீட்டுக்கு ரெண்டகம் பண்ற அறிவு இருக்கா உனக்கு? அது முதலாளி பெட்ரூம்லயே அப்படி பண்ணா பைத்தியம் பிடிக்காம என்ன பண்ண அவருக்கு? அதுலப்பா பாப்பா பள்ளிய பார்த்து பயந்துச்சா? அதான் பதங்கிட்டோம் சொல்றே. பாப்பா எதுக்கு பயந்தா எனக்கு தெரியும்டா. இது பாரு, இவெல்லாம் மாசத்துக்கு ஒரு தடவை குளிக்கிறது பெரிய விஷயம், இன்னைக்கு மனசு வந்து குளிச்சிருக்கா, அதையும் கெடுத்துருக்கேன். டேய் உனக்கு இந்த மாசம் சம்பளமே கட்டுற, போடா முதலாளி. எனக்கு உனக்கு வேலையே கட்டு, போ. ஒரு வருஷமா முயற்சி பண்ற, என்னால முடியல. இவ ஒரே வாரத்தை செட் பண்ணா முகராசி வேணுங்க. வேட்டில இருந்து டிரையர் வரைக்கும் எல்லாம் வச்சுட்ட, இருக்கிற அந்த கோமனம் தான். அந்த கருமத்தை நான் வாங்க மாட்டேன், ஓரமா உக்கார போட. சரி சரி, எனக்கு போடுங்க. ஏன் மேல நம்பிக்கை இல்லையா? ஏண்டா டீ கடையில இருந்து கல்லு கடை வரைக்கும் பாக்கி வச்சிருக்க, கோமலை என்ன நம்பிக்கை? போட இந்த இந்த சொம்ப வச்சு போட. அட திருடுனே, இது நல்ல திருடுனே. நம்ம போடணும் காசே, பணம்லாம் ஒரு பெரிய பிரச்சனை இல்ல, எல்லாம் கப்பன் பாத்துப்பா. பாத்துக்க, முதல்ல காசடு. நமக்கெல்லாம் போன கட்ட. ஏய் எதுடா வளர்த்தற, உங்க முதல் தோட்டத்துல வெட்டினேடா. வேலை செய்யற நானே ராத்திரில திருடுற, நீ பகல பாத்தியா? அடிக்க போய் என் பொண்டாட்டி வீட்டுக்கு போனா திட்டுவானா? அந்த டிராயரையாவது கொடுங்க, இந்த கருமத்தை எடுத்து போடா. அண்ணா என் பொண்டாட்டி வளர்க்க மாட்டாலே அடிப்பானே. அது பரவாயில்ல, நீ மாமியா என்ன பிரிச்சு மேய்ச்சிருவான். ஒரு ரெண்டு ரூபாய் ஏ பிச்சைக்காரங்களா, எல்லாம் தோத்து போயிட்டீங்க, ஓடி போயிருங்க. என்னடா இருக்கும் சட்டி அடிச்சு கும்பிச்சிட்டியா? அண்ணே எல்லா பணம் போச்சுனே. அண்ணே ஒரு 10 ரூபாய் கொடுங்கனே. அண்ணா ஒரு 5 ரூபாய் கொடுங்கனே, இந்த வேட்டியை மூட்டுக்கறேன். அண்ணே ஒரு 5 ரூபாய் கொடுனே, ஒரே வாரத்துக்கு திருப்பி தரேன். நீங்க கடன்லாம் ஒண்ணு திருப்பி தரவனா? இந்த எம்பிட்டு பணம்லாம் வாங்கிங்க, அடிச்சு நிமித்துங்க. ரெண்டுல ஒண்ணு பாத்துங்க, ஓடி போறடா. டேய் வாடி மவனே. அப்பா நேத்து வரைக்கும் டீ கடையில கடன் சொன்னேன், இன்னைக்கு எது கையில இவ்வளவு பணம்? இன்னையில இருந்து டைம் ஒர்க் அவுட் ஆகுதுன்னு அர்த்தம். அந்த டைம் எப்படி ஒர்க் அவுட் ஆச்சு? டேய் சீட்டா இருந்து எம்பிட்டு பணம் வேணாலும் கடன் தர்றேன், ஆனா எப்படி பணம் வந்து கேட்ட சொல்ல மாட்டேன். டேய் சொல்லுப்பா. நான் சொன்னா நீ நம்ப மாட்டீங்கடா. எதுக்குடா நம்புறோம்? வேணாங்கறல்ல. நம்புறீங்களா? அதாவது வேணாம் சொல்லுங்க. சரி சொல்றேன், காலையில தூங்கி எந்திரிச்சவனே பண்ணையார வீட்டுக்கு போனேன்னா, பொன்னி ஏத்தாப்புல நடந்து வந்து அந்த பொண்ணு முகத்துல முடிச்சுட்டு அப்படியே திரும்பினா, ரூபா நோட்டு ரோட்ல அனாதையா கிடக்கு. அட்ரஸ் அக்க அந்த பொண்ணு முகத்துல முடிச்சதான் யோவன் சொல்லி ஓடி போய் கிடுகிடுன்னு எடுத்து விட்டேன். நாலு சத்தியமா சொல்றேன், நம்புங்கடா. அந்த பொண்ணு முதல்ல முடிச்ச யோகன்டா, பணம் கிடைக்குதுரா? அப்படியா கேக்குறவங்க என்ன இருந்தா? எரு மாடு ஏறப்பல ஒடிச்சுட்டு அந்த கதையா இருக்கு. போங்கடா போங்கடா, பணம் கிடைக்குது, கதை விடுறான் பாரு. அம்மா தாயே கொஞ்சம் பிச்சை போடுமா, வெளியவாமா. அம்மா
பசி குடல புடுங்கிட்டு வாமா. கிளவி வர எங்க பண்ணிக்க போகுது? இந்த தட்டை காட்டு. நான் கிளவிகள பிச்சை வாங்கறது இல்ல, வயசு பொண்ணு பிச்சை வாங்கணும்னு வேண்டதில்ல. சீக்கிரம் வயசு பொண்ண வர சொல்லு. எடுக்கிறது பிச்சை, திமிர பத்தியா உனக்கு? கழுவு கையால பிச்சை வாங்க மாட்டியா? குமரி வரணுமாக்கும். உங்களுக்கு எல்லாம் திமிர் ஏறி போச்சுடா. குமரிய வர சொல்லி முத்தி போச்சு. வாசல்ல ஒரு கிறுக்கு பிச்சைக்காரன் நிக்கிறான், வயசு பொண்ணு கையில தான் வாங்குவேன்னு சொல்லிக்கிட்டு இருக்கு. போய் போடு இந்தா. ஏன் சாமி வாய மூடிட்டு இருக்க? நாலு நாளா பல்லு வளக்கல தாயே, அந்த நாத்தம் எனக்கே பொறுக்க முடியாத வாய அடைச்சு போட்டு இருக்கேன். தாயே உங்க திரும்பத்தை காட்டுங்க. யோ நீ தானே நாத்தம் வருதுன்னு சொல்ற? உங்களுக்கு அந்த நாத்தம் வராது, திரும்புங்க. ஏன் இப்படி பேய் மாதிரி முழிக்கிற? இல்ல சுடுகாட்டு பக்கமா வந்தேன், அதான் அந்த முழி. சோறு போட்டா குழம்பு ஏற ஊத்துறது. பக்கத்து வீட்டுல போய் வாங்கிட்டு போ. அவளே எங்கிட்ட கேட்டா. பாத்துட்டேன் 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 சரியா போச்சுரா, அந்த பொண்ணு மூஞ்சில முடிச்சா பணம் தானே கிடைக்குது. அப்பா அந்த பொண்ணுக்கு அதிர்ஷ்டம் பறந்து போச்சு. ஆமா டோய், அப்பா அந்த பொண்ணு மூஞ்சில முடிச்சா பணமா கொட்டுவாமே. சாமி கூட போறதுங்களை பாரு. குமரசாமி ஏன் ஜாமி கும்பிடுறான்ல, ஒரு மரியாதை காய்ச்சி கும்பிடலாம்ல. வணக்கம் ஜாமி. ஏண்டா 40 ரூபாய்க்கு வேஸ்டியும் 4 ரூபாய்க்கு மாலையும் போட்டா நான் சாமியாடா? சாமி அங்கிருந்து போய் கும்பிடுங்களா. சரியான கிரான முடிச்ச சாமியா இருக்கு. ஏண்டா காவி வேட்டி கண்டவன் எல்லாம் கட்டினான்னா அவன் காலில எல்லாம் சாமி சாமின்னு விழ வேண்டியது, அவன் அதை பண்றான் இவன் இதை பண்றான்னு போலீஸ்ல மாட்டி கொடுத்துட்டு நீங்க எஸ்கேப் ஆயிட வேண்டியது. போங்கடா, போய் சாமி கும்பிட்டோமா பொங்கல் வச்ச இருக்கிய, யார போய் சாமி கும்பிட்டு? அம்மனே அம்மனுக்கு பொங்க வைக்க போதா? என்ன மஞ்ச எவ்வளவு பூசிருக்கீங்க? பானைய சொன்னங்க புது பானைங்கிறீங்களா? சரி சரி, நல்ல நேரம் நெருங்கிடுச்சு, வாங்க போய் அம்மனுக்கு பொங்க வைக்க. பானைய கொண்டு வாங்க, பின்னாடி அரிசி எல்லாம் நான் கொண்டு வரேன். போங்க, பின்னாடி நாங்க எடுத்துறோம். என்னக்கா அவசரத்தையும் நல்ல பொங்கல். அங்க வாரு உங்க புருஷன துப்பாக்கி வச்சுட்டு கவுண்டர் மிரட்டாரப்போ. வணக்கம்ங்க, நான் புரோக்கருங்க. பொண்ணு புரோக்கரா? இது மட்டும் நல்லா கேக்குமே. நல்ல விஷயத்து போய் அவன் சொல்லிட்டு இருக்க. பொண்ணு வீட்டுல இல்ல. எப்படி ஸ்டேட் வாரியா வச்சிருக்கியா இல்ல டிஸ்ட்ரிக்ட் வாரியா வச்சிருக்கியா? பார்ட்டி நம்ம இடத்துக்கு வருமா இல்ல நாம அவங்க இடத்துக்கு போடணுமா? என்னங்க தொழிலே மாத்துறீங்க, நான் கல்யாண புரோக்கருங்க. கல்யாணம் டீசன்ட் சொல்ல முடியுதானே? நம்ம வீட்டுல யாரு கல்யாணம்? கணக்கு போல வயசான காலத்துல ஏதாவது பாத்து சொல்லியா? நம்ம பொண்ணுக்கு இப்போதைக்கு கல்யாணம் பண்றது அபிப்பிராயமா இல்ல. யாருக்கியா மாப்பிள? அந்த பெரியவன்றமாவ பொண்ணு இல்லீங்க, அதுக்கு மாப்பிள்ளதாக சொல்லி கரும்ப இந்த சொல்லிட்டு போயிருக்கிறான். என்ன புரோக்கர் இல்ல, புரோக்கர் சம்சாரதா இருந்துச்சு, வாமானே வந்துருச்சு, இப்ப என்ன செய்யலாம்? ஏமா இவன் கூப்பிட்டா கிளம்பி வந்திருக்கேன் நேரத்துல, அறிவு இருக்கா உனக்கு? அதுக்கு மேல சொல்லாத. என்னையும் கட்டி போட்டு என் பொண்டாட்டி தள்ளிட்டு வந்தீங்களோ? ஐயோ அட பாவி, என்ற புருஷ இருக்கிறது நீ சொல்லவே இல்லையே. அடிய நம்ம குடும்ப விலகின மாதிரிதான் என்று குடியே கேட்டு போச்சு. கட்டி வச்சிருக்க புருஷனை காப்பாத்தாம கால தெரிக்க ஓடுறா பத்தியா? இவ்வளவு பத்தினி சுமர்ற, யார் பொண்ணு கட்டி போட்டத? ஏண்டா கவுண்டர் சொன்னீங்களோ பெரிய கவுண்டர் சொல்ல வேண்டாமா?
இப்ப நான் வேட்டை கவுண்டருக்கு வந்து மாட்டிட்டேல்ல அவத்தோடுங்கடா சுமறே ஏப்பா இருக்குறது ஒரே புரோக்கர் இவனை கட்டி போட்டா என்ன பண்றது உங்களுக்கு பொண்ணு பாக்குறதுக்கு எந்த புரோக்கர் வர மாட்டானையா பேச மாப்பிள்ள வேணும்னு பேப்பர்ல விளம்பரம் கொடுத்துருமா சூப்பர் ஐடியா விளம்பரம் சூப்பரா வந்திருக்கேப்பா நடத்துறோம் கல்யாணத்துக்கு கண்டிப்பா பட்டிமன்றம் நடத்துறோம் திண்டுக்கல் லியோனியை கூப்பிடுறோம் நம்ம சலமன் பாப்பாயை கூப்பிடுவான் அவர் தான் ஃபேமஸ் முதல்ல கல்யாணத்துக்கு வளையப்பட்டி தவுள் வைக்கணும் அப்புறம் பொண்ணுகிட்ட கிட்டார் வைக்கணும் கிட்டார் இல்லாத வயலின் ஏதோ ஒண்ணு வயலின்னு வச்சுக்குவோம் நாமகிரி பட்ட நாதஸ்வரமும் வச்சுக்குவோம் அப்புறம் திருப்பணத்துல தனித்தறி பட்டுப்பட வாங்கணும் அதுக்கப்புறம் என்ன ஆண்டி மடம் கட்டின கதையா நம்ம ரெண்டு பேருமே பேசிக்கிட்டு இருக்கிறோம் இன்ன பஸ் வந்த பாட்டா யார் முடியாதுன்னா என்னப்பா கல்யாணம் கண்டிப்பா நடக்கும் ஊர்கார பயில மாப்பிள்ள வரத கெடுத்து போறாங்கன்னு சொல்லி தானே ஊர் இலையில வந்து உட்காந்துருக்கோம் உட்காந்துகிட்டு இருக்கிற சரி இந்த இலை விடுத்த பசங்க இன்னும் காணாம இந்த ஊருக்கு வரதே மூணு நட வழியில எங்கயாவது படுத்துக்கிட்டானா அபசகனமா பேசாத நல்ல கருத்து வந்திருக்கும் பஸ்ல மாப்பிள்ள வந்து இறங்க போறாங்க பாரு ஆயிரம் சொன்னாலும் சரி என்னால முடியாது 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 ஒரு காரியம் எடுத்தா பசி தூக்கம் வெயில் எதையுமே பாக்க கூடாது நீ நல்ல கலரா இருக்க இதுக்கு மேல நான் வெயில நின்னு வச்சுக்க ஊர்ல ஒரு பையன் எனக்கு கொண்டு கொடுக்க மாட்டான் என்ன விடுப்பா சொன்னா கேள்றா நான் கேக்குறேன் என் பதில் கேட்க மாட்டேங்குதே நான் வர்றப்பா ஏறதுக்குள்ள என்ன கஷ்டமா இருக்கு இந்த சுமதாய கல்லு கட்டினாங்களே நல்லா கட்டக்கூடாது உட்கார கூட முடியல இது நம்ம உட்காரத்துக்காக கட்டலப்பா கர்ப்பிணி பெண்ணுங்க பிரசவம் ஆகிறதுக்கு முன்னாடியே தங்களோட சுமையை இறக்கி வைக்காம செத்து போயிட்டாங்கன்னா அவங்க ஞாபகத்தமா அந்த சுமதாய கட்டுவாங்க வழிபோக்கா சுமையை தூக்கிட்டு வருவாங்க தங்களோட சுமையை இதுல இறக்கி வச்சுட்டு கொஞ்ச நேரம் இழப்பாருவாங்க அதனால அவங்களுக்கு கொஞ்சம் சுகம் அந்த சுமையை சுமக்கிறதுனால இந்த சுமதாய் கொஞ்சம் சுகம் உயிர் இல்லாத அந்த கல்லுக்கு அடுத்தவங்க சுமையை சுமக்கிறதுல ஒரு சுகம் இருக்குன்னா உயிரோட இருக்கிற உனக்கு எனக்கு அது நிச்சயம் இருக்கணும்டா நீ தான் பொன்னி வாழ்க்கையே சுமந்துகிட்டு இருக்கியே பாலா போன மாப்பிள்ளதான் கிடைக்க மாட்டேங்கிறான் இப்படி செஞ்சா என்ன எப்படி படிச்சு வந்தா பகுத்திரி வளனா இருப்பான் பேசாம இங்கிலீஷ் பேப்பர்ல கொடுத்துதா நல்ல ஐடியா அப்ப நாளைக்கே விளம்பரம் கொடுத்துருவோம் நமக்கு இங்கிலீஷ் தெரியாதுங்களே நமக்கு இங்கிலீஷ் தெரியும்னா பரவாயில்லைங்க வரப்போற மாப்பிளைக்கு இங்கிலீஷ் தெரிஞ்சா போதும் Are you from Africa? Ah, Africa, yeah, India. You're very black. Yes. Black. Thank you. Where's the girl? Uh-huh. Where is Pony? Uh-huh. English paper la velambara kuduthu thappa poche. Inge ponniyumla pannimla, nee po. Where's the wet counter? Huh? Wet counter? Aha. Paper la per maati kuduthathu nalla poche. Wet counter thana? Irukka. Show me the wet counter now. Maatikitta, vaanga. Paavilla kara. தெரியாது எனக்கும் நல்லா தமிழ் தெரியும் Okay, get up, man. Die, Tare, pitch, pour one pitcher. அண்ணே எப்படியாவது நம்ம ஊர்ல ஒரு பெரிய பணக்காரன் ஆவணே என்ன கொடுத்த ஆசை என்ன பண்றது சாமி சிலையை அடிச்சிடலாம் டேய் ஒரு வருஷம் உள்ள இருக்கணும்டா அண்ணே டுபாய்கார பொண்டாட்டி கைத்துல கை வச்சலாமா நிரந்தரமா உள்ள இருக்கணும் அண்ணா கள்ள நோட்டு அடிச்சிடலாம் டேய் கள்ள நோட்டு அடிக்கினா மூளை வண்ணும்டா அது பெரிய ஆபத்து ஐயோ அத விட ஆபத்து வந்துருச்சு ஏன் இந்த ஓட்டம் வர்றான் ஏன்டா என்ன பார்த்து ஓடுறான் என்ன தெரியல டேய் போடா மாட்டே மாட்டே சொன்னா கேள் டேய் இந்த ஜென்மத்திலே ஓட மாட்டே மாட்டே என்ன விட்டுப்பா
என்ன பழமா இருக்கு மாட்டிட்டேன். ஏண்டா வர்ற? உன கை எடுத்து கும்பிடுறேன், என்ன விட்டுருப்பா. டேய் ஏண்டா இப்படி சொல்ற? யாருக்கு வேணாலும் மாப்பிள்ள பக்கம் சொல்லு, ஆனா பொண்ணுக்கு மட்டும் மாப்பிள்ள பார்க்கவே முடியாது. ஏற்கனவே எனக்கு ஊருக்குள்ள கெட்ட பேரு, உன்னோட சேர்ந்து மாப்பிள்ள பாக்குறது தெரிஞ்சது என்ன ஊருக்குள்ள கொண்டே வருவாங்க. ஒரு நல்லது நடக்கணும்னா நாலு கெட்டது நடக்கலாம் செய்யும், அதெல்லாம் தாங்கிக்கணும்டா. ஐயோ சாமி, என்னால அடி தாங்க முடியாது, விட்டுரு. சொன்னா கேள்றா, ஒரு பொண்ணு வாழ்க்கையில விளக்கேத்தி வச்சா ஆயிரம் கோயில் கட்டின மாதிரா. தோல்ல ஆட்ட போட்டுக்கிட்டு கையில விளக்க புடிச்சுக்கிட்டு ஊர் முழுக்க தேடினவன பாத்திருக்கேன். இல்லையே. நான் பாத்திருக்கேன், அது நீ தான். இங்க பாரு, உன்னை விட அந்த பொண்ணை கண்கலகம் பாத்துக்கிறதுக்கு வேற யாரால முடியும் சொல்லு. அதனால அந்த பொண்ணை நீ தான் கட்டிக்கிறேன். அந்த பொண்ணுக்கு ஒரு நல்ல வாழ்க்கை அமைச்சு கொடுக்கணும், அதான்டா என் லட்சியம். மாலை எப்பயுமே சாமிக்கு தான்டா சேரணும், பூசாரி ஆசைப்படக்கூடாது, அது தெரிஞ்சுக்க. ஆமா, நீங்க எல்லாம் அரசியல்வாதிகளை தான் சுத்தி சுத்தி போட்டோ எடுப்பீங்க, நடிகைன்னு கதை எழுதுவீங்க, இப்ப என்ன கிராமப்புறத்திலேயே சுத்திட்டு இருக்கீங்க, என்ன விஷயம்? புதுசா ஏதாவது சாதிக்கலாம் பாக்குறீங்களா? இல்லீங்க, ஒரு மாறுதலுக்காக. உங்க வேட்டையை பத்தி சொல்றீங்களா? வேட்டையை பத்தி நான் என்ன சொல்றது? ஊர்ல போய் ஆப்டர் ஹவுஸ் போட்டு சின்ன பையனை கேட்டீங்கன்னா அவன் சொல்லுவ என் பெருமை பத்தி. இருந்தாலும் உங்க வாயால சொல்றதா எங்களுக்கு ஒரு ஸ்டேட்மெண்ட். ஸ்டேட்மெண்டா? நீங்க வேணா பாருங்க, இவர் ஃப்ரேம் தனியா கண்ணாடி தனியா சொல்றேன். சரி, இது வரைக்கும் எத்தனை விதமான மிருகங்களை வேட்டையாடி இருக்கிறீங்க? காட்டுல எத்தனை மிருகம் இருக்கோ எல்லாத்தையும் அடிச்சிருக்கேன். சிங்கம், கரடி, எலி, யானை, ஒட்டகம், டைனோசர். நீங்க சொல்ற டைனோசர் இந்த உலகத்திலே இல்லீங்களா? அட, நான் மட்டும் டைனோசர் உயிரோட இருக்குன்னு சொன்னேன். இல்ல, எங்க முன்னோர்கள் அடிச்சதியா? அந்த இனத்தை இல்லாம பண்ணதே எங்க ஃபேமிலி தான். யானை எத்தனை இருக்கும்? யானை ஒரு 300-400 இருக்குமா? ஐயோ வேணாம், சொன்னா கேளுடா. ஏன்யா இந்த வீரப்பனே 20-30 தான் சுட்டு இருக்கிறான்னு கேள்விப்பட்டிருக்கிறேன். முதலாளி, ஜம்போ சர்க்கஸ் 1500 கொடுத்து செத்து போட சிங்க வாங்கணும் இல்ல? அத பார்த்துட்டீங்க, வரட்டும்ல. சிங்க ஒரு அரை டஜன் போடுங்க. அரை டஜனா? மளிகை கடையில இந்த மாதிரி எல்லாத்தையும் கட கடன்னு சொல்லிட்டீங்க. தவளைதான் தன் வாயால கேடும், இப்ப தலைவர் தான் தன் வாயால கேட ஆரம்பிச்சிட்டாங்க. நாங்க பத்திரிகைக்காரங்க இல்ல, விஜிலன்ஸ் வனத்துறை அதிகாரிங்க. உங்களை அரெஸ்ட் பண்ண வந்திருக்கிறோம். நினைக்காதீங்க, அவர் ஒரு விளம்பர பிரியரு. இப்படி ஏதாவது பத்திரிகையில விளம்பரம் வந்துச்சுன்னா அரசியல சேர்ந்து பெரிய ஆளாம்னு யாரோ சொல்லிருக்காங்க. அதுக்கு தான் ஆசைப்பட்டு இப்படி போய் சொல்லிட்டாரு, தப்பா நினைச்சுக்காதீங்க. அவர் வீட்டை விட்டு வெளியே போனா வீதியில நாய பார்த்தானா வீட்டுக்குள்ள ஓடி வந்துருவாரு. அவரு எங்க காட்டுல போய் சுடுறது? இந்த துப்பாக்கி வேணா பாருங்க, இதுல தோட்டாவே கிடையாது, சுடவே சுடாது. ஏயா, இந்த அரசியல்வாதிங்க தான் விளம்பரத்துக்காக பேட்டி அது இதுன்னு கொடுத்துருப்பாங்க. உனக்கு என்ன வந்தது? தம்பி சொல்லுங்களேன், அரசியல்வாதி ஆகிறதுக்காக ஒரு அட்டம் விட்டுங்க, அது சொல்லிடுச்சு. அப்படியே நான் அப்பவே சொன்னே, கேட்டிங்களா நீங்க? காடு வெட்டியாம் பொண்டாட்டி காது பேசுறாதே. தோட்டத்துல ஒரு புலி வந்து புலிய உடுறா, அத வாரத்து நாலஞ்சு அடிச்சிட்டுக்கும்ல. காடு வெட்டியாம் பொண்டாட்டி எப்படி இருப்பா? ஐயோ சூப்பர் அண்ணா, தக 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 தகண்ணே. உங்க செத்து போன சம்சாரங்க கூட காடு வெட்டியாம் பொண்டாட்டி பக்கத்துல நிக்க முடியாதண்ணா. என்ன பக்கத்துல நிக்க முடியாது, தூரத்துல நிக்க முடியாது, இதெல்லாம் இப்ப கேட்டடா. செத்து பண்ணல இருக்கு பிள்ளைகிற? இல்லைங்க. காடு வெட்டியா முன்னாடி பத்தி சொல்லு. காடு வெட்டியா இப்ப ஊர்ல இல்ல. இப்ப நான் கூப்பிட்டா வருவல? எப்பன்னு காத்துக்கிட்டு இருக்கா? ஒரு போய் கூப்பிட்டு வர வேண்டியதானே. ஆனா ஒண்ணு, இடம் எந்த பெரிய இடம் இது எதுக்கு இருக்கு? அதுதானே பட்ஜெட் ஆபீஸ் கட்டிருக்கா? பெரிய வரைக்கும் நம்ம பட்ஜெட் வச்சுக்க வேண்டியதானே. போய் கூப்பிட்டு வரானே. போறேன். கை செலவுக்கு ஏதாவது? நான் அட்டனால சம்பளம் என்ன கை செலவு? இல்ல வெடிஞ்சு செலவு பண்ணிக்கலாம். போட போய் கூட போட. வெடிஞ்சிட்டாலும் சும்மா இல்லையா? பகல் எல்லாம் காட்டுல கஷ்டப்பட்டு வந்தா ராத்திரில உன் தொந்தரவு தாங்க முடியலையே, கையடியா? ஒரு மரத்துக்கு 4 மரம் வெட்டிட்டு வந்து படுத்துருக்காண்டி. என் கை என்கிட்ட தாண்டி இருக்கு. உன் கை இல்லையா? அப்ப இங்க? ஐயோ, திருடா திருடா, என் கைய புடிச்சு பெரிய ஆபத்துங்க. காடு வெட்டிய வீட்டுக்கு போன அவன் முடிச்சுக்கிட்டான். ஊர் சனத்துக்கே தெரிஞ்சு ஊர் சனம் பூரா துரத்திட்டு வருது. நீங்களும் தப்பிச்சுக்குங்க. ஐயோ, இந்த ஊர் எத்தனை வருது பார்த்தமான போயிருப்பேன். வலிக்கு பள்ளி வாங்கிட்டான பரதேசி, புரோக்கர் பைய கால வாங்கிட்டானே. அன்னைக்கு கோவணத்தோட எருமையோட ஒண்ண கட்டினதுக்கு இன்றைக்கு எனக்கு அது கூட மிஞ்சாது போல் இருக்கே. என்ன விஷயம்?
அண்ணே நானும் என் பொண்டாட்டியும் முதல் பூரா வேலை பார்த்து வந்து படுத்துருந்த கலப்புல என் பொண்டாட்டி மேல கழிச்சு போயிட்டானே உள்ளதானே இருக்காம யோ நீ வெடி வெடி கத்தினால வேலையாகாதே அவன் சாமானி பட்டவன் அல்ல ஐயோ யாருக்கு புரோக்கர் வாய்ஸ் மாதிரி இருக்கு பரதேசி எனக்கு பஞ்சாயத்து வைக்கிறடா கடப்பாறை போட்டு இட்டீங்கயா உள்ள போர்வை போட்டு போத்திட்டு இருப்பேன் முகத்தை பாக்காதீங்க அருவாள் போட்டு கொத்தி ஏறீங்க முதலாளி எனக்கா நான் தொழில் அதிபர் ஆயிட்டேனே தொழில் அதிபர் ஆயிட்டேன் சாணி பொறுக்கிட்டு இருந்த வேலை அத ராஜினா பண்ணிட்டேனே என்ன தொழில் கோழி எக்ஸ்போர்ட்ங்க எக்ஸ்போர்ட் ஆமா எந்த நாடுக்கு இந்த ஊர்ல இருந்து பக்கத்து ஊருக்கு பக்கத்து ஊர்ல இருந்து நம்ம ஊருக்கு ஏ அந்த ஊர் கோழி அந்த ஊர்ல நிக்க மாட்டியா கோழி கொஞ்சம் பிரச்சனைங்க நீ ஆசீர்வாதம் பண்ணுங்க இல்ல நல்லாரே ஆமா திடீர் எப்படி இந்த யோசனை உனக்கு வந்தது இவ சொன்னால அவளுக்கு எங்க அவ்வளவு வரி இருக்கு நம்ம கணக்குள்ள தான் ஆமாங்க முதலாளி வீட்டுக்கு முன்னாடி வந்து பம்பிட்டு நானுங்க என்னடான்னு கேட்டேன் சுயமா ஒரு தொழில் பண்ணும்னா நான் தான் சொன்னுங்க அதுவும் கரெக்ட் தான்டா நாலு நாள் சம்பாரிச்சாலும் சுயமா சம்பாதிக்கணும் எந்த நாய்கிட்டையும் கை நீட்டி வேலை செய்யக்கூடாதுன்னு ஐயோ நான் இப்படி சொல்ல விடுங்களா ஊருக்குள்ள பேசிக்கிறது தானுங்க ஊருக்குள்ள நாய் தான் ஒரு பழமைக்கு சொல்லுவாங்கல்ல முதலாளி கோழியை எப்படியும் செட்டப் பண்ணிட்டேன் ஒரு 1000 ரூபாய் கொடுத்தீங்கன்னா சைக்கிள் வாங்கிருவேன் ஒரு 5 டேஸ்ல திருப்பி கொடுத்துருவேன் சைக்கிள்ல மேலே ஏறதா அது எப்படிங்க இங்க இருந்து பக்கத்து ஊருக்கு போணும் பக்கத்து ஊர்ல நம்ம ஊருக்கு வரணும் எக்ஸ்போர்ட் நான் சும்மா வா சச்சரி ஏ குடலமா என்ன இருந்தால நம்ம மட்டும் வேலஞ்ச பையன் பாத்து கொடுங்க இத பாரு 5 நாள்ல திருப்பி கொடுக்குற இல்ல உயிர் எடுத்து போடுவே ஐயோ கொடுத்துருங்க யோ ஷூட் கேஸ் சரியா முதலாளி என்னது ஷூட் கேஸ் இவ்வளவு பெருசா இருக்கு இத எடுத்துக்க உங்க கையில கொடுங்க எப்படி நீ விளங்க போறது இல்ல நடுத்துல தான் நிப்ப நாளைக்கு முத முதல்ல இவங்க எல்லாம் வாங்கின ராசியில அவன் எம்மேல வழிபடுறதுக்கு ரொம்ப நீங்க அதுக்கு சரிதான் முதலாளி இந்தாங்க ரெண்டு கோழி எடுத்துக்கங்க எடுக்கிறது 1000 ரூபாய் கொடுத்துருங்க ரெண்டு கோழி கூட கொடுக்க மாட்டேன் 1000 ரூபாய்க்கு ரெண்டே கோழி உங்களுக்கு ஃப்ரீ எடுத்துக்கங்க வர முதலாளி அவர்தான் தப்பு செஞ்ச வெண்ணைக்கு இருந்தாலும் தண்டனை உன்கிட்ட போய் நான் சொல்றேன் பாரு கொண்ட சேவல் கூவு நேரம் குக்கு குக்கு ஹே குக்கு குக்கு ஹே கோழி விற்கிறவள பாட்டு பாட ஆரம்பிச்சிட்டீங்க ஏன் இழந்த போல இளநிக்கெல்லாம் பாட்டு பாடி வித்தா ஒத்துக்குருவீங்க கோழிக்கு பாட்டு பாடி விற்க கூடாதா போட போட கொக்கோ வணக்கம் நாளி உடம்பு இருக்கு விடுங்க தொழில கெடுக்காதீங்க திருட்டு கோழி கொண்டு வந்து கொடுத்து மான மரியாதை கெடுத்து போட்டா அட பாவி நீ பண்ண வேலைக்கு ஊர்ல இருக்கிற பொம்பளைங்க எல்லாம் பழைய செருப்பு சீவகட்ட அருவாளு உலக்கோட வந்து எங்க ஐயா தான் ஓடி ஒளிச்சுக்கிட்டாரு அவங்க கேட்ட கேள்விக்கு நானா இருந்தா நாட்டுக்கு செத்து இருப்பேன் ஆனா ஐயா சாகல ஓட்டமான உள்ளவனா இருந்தானா ஊரை விட்டே ஓடி போயிருப்பான் ஐயா போகல அட விடுற ஐயாவுக்கு தான் இல்லையே நீ தானே காட்டி கொடுத்த உனக்கு மான் ரோஸ் இருக்குல்ல இருக்குல்ல அஞ்சே நாள் திருப்பி தான் 1000 ரூபானே எங்க காசு இருங்க யாரும் பண்ணி தரேன் என்ன பெரிய இன்டர்நேஷனல் பிசினஸ் காசு கூட கோழி எடுத்துங்க சரி இந்த கோழி வா ஏற்கனவே என் மானம் போனது பார்த்தா இந்த குழி எல்லாம் பிரச்சனை வராது இது அசலூர் கோழி கோழி கண்ண கட்டி இருக்குது அவுத்து விட்டா அட்ரஸ் தெரிஞ்சு ஓடிடுமே அது ரொம்ப முக்கியமா போடா ஏய் காசு எடு முதலாளி டேய் இது பாரா இவனை எப்படி இருந்தாலும் திருட்டு காசுல போலீஸ் பிடிச்சு போக போகுது ஜெயிலுக்கு போயிட்டானா யாரோட காசு வசூல் பண்றது டேய் சைக்கிள் எடுத்து போ முதலாளி டேய் பணத்தை கொடுத்து வண்டி எடுப்பா அழுகுறியாக்க ஏ வரது தாங்க முடியலையா டேய் இந்த நாடக நடிப்பு பாய்ஸ் கம்பெனி வரையில வேண்டாம் எத்தனை டேய் குஞ்சட்டையில் ஒரு விடுதலை அழுகாயிருங்க அடிச்சா பல்லுகளை பார்த்து போடுவேன் காசை கொடுத்துட்டு சைக்கிள் வந்து எடுத்துக்கு போ முதலாளி டேய் கோழி அவங்க கூட முதலாளி
கோயில் எல்லாரும் பாத்துருக்காங்க. நீ பாத்தியா? மூடி தூக்கறா. அரிக்கு செட்டி அவசரப்படாத, நான் சொல்றத கொஞ்சம் பொறுமையா கேளு. இந்த கல்யாணம் நடக்குங்கிற எனக்கு என்னவோ. ஏண்டா வேட்டு கவுண்டன் வீட்டுல உட்காந்துக்கிட்டு தூண்டி விடுறதுக்கு ஒன்னு நினைச்சானா? போட போட. தள்ள 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 தள்ள. என்னையா சாமி முடமா அப்படி அப்படி நிக்கிறீங்க? வீரபுருஷன் மாலை போடணுங்க. வீரபுருஷன் யாரு? வீரபுருஷன் யாருன்னா இந்த பூவை அந்த கம்பால எடுத்து சாமிக்கு போடணும். அப்படி போட்டாச்சுன்னா நம்ம பூசாரி பெரிய இரும்பு குக்கியால முதுக குத்துவார். குத்துனதுக்கு அப்புறம் பெரிய தேர் இருக்கும். அந்த தேரை முதுகுல குத்தி நாலு பூரா இழுத்துட்டு போகணும். ராத்திரியெல்லாம் அந்த கூத்து தான். என்னது தேரை இழுத்துட்டு போடுமா? முதுகுல குத்தி இழுத்துட்டு போடுங்க. அதுக்குதான் ஆள் கிடைக்கல. ஊர் போச்சு ராத்திரியா கிடைச்சாச்சு. உங்களுக்கு வீரபுருஷன் தானே வேணும்? ஆமா இருங்க வர்றேன். எவன் மாற்றானோ முதலாளி, உங்களுக்காக ஊர் ஜனங்களா காத்துக்கிட்டு இருக்காங்க. பொழுதுல போது என்ன பூஜை ஆரம்பிக்கலையா? நீங்க வந்தா தானே சீக்கிரம் ஆரம்பிக்க முடியும். நீங்க வந்து ஒரு கம்பு இருக்கும், ஒரு பூ எடுத்து சாமியை தொடறீங்க. அட இத்தனை பேர் நீங்க யாரோ ஒரு எடுத்து வைக்க வேண்டியது. நான் எட்டூருக்கு பெரிய மனுஷன். நீங்க உங்களை விட்டா யார் இருக்கா? நான் பெரிய மனுஷன். நான் ஒத்துக்கிட்டாங்க. வாங்க சலங்க வீரபுருஷன். ஏப்பா இந்த பூ வைக்கிறதுக்கு அசல் ஒரு கால் வரணுமா? நம்ம கொடுங்கயா. ஆ இந்த ஒரு பிரச்சனை ஏறாதல. இந்த இருக்கு இங்கயா பிரச்சனை. ஒண்ணு அவளே பண்றது நான் இருக்கல்ல. சாமி வேஸ்டி. ஆ போக தொடுங்க.